வணக்கம் நண்பர்களே, இன்று ஜனந்தர பந்தா செய்முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். யோகா பயிற்சியில் பந்தாஸ்ன்றது வந்து ஒரு பிரிவு. ஜலந்தர பந்தான்றது வந்து இந்த த்ரோட் ரீஜனை லாக் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை. ஸோ இந்த பயிற்சி முறை செய்யும்போது மெயினாக கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும் நர்வஸ் சிஸ்டமும் ஸோ நல்லா பேலன்ஸ் பண்ணி அந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த ஜலந்தர பந்தா. டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். இரண்டு முறையில் இந்த பயிற்சியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இதர் சிட்டிங் அமர்ந்துட்டு பத்மாசனாவில் அமர்ந்துட்டு செய்யலாம், அல்லது ஸோ சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாக்கா ஸோ சேரில் அமர்ந்துட்டும் இந்த பயிற்சி செய்யலாம். செய்முறை, ஸோ ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும் போது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், தண்டு வடை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தன் வந்து இரண்டு கையிலும் சின் முத்திரையில் அமர்ந்துட்டு நல்லா டீப்பாக மூக்கால் மூச்சு உள்ளிழுத்துட்டு தன் பொறுமையாக நெக்கு தலை கழுத்து பகுதியை முன்னாடி கொண்டு வரும். அதாவது தலைப்பகுதியை முன்னாடி கொண்டு வந்து இந்த சின் இருக்குல்ல, அந்த சின் வந்து செஸ்ட் ரீஜன் வந்து டச் ஆகணும். டச் ஆகிற போது அந்த செஸ்ட் ரீஜன் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். நல்லா செஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா கண்ட்ரோல் பண்ணி 10 counts மூச்சு உள்ளிழுத்துட்டு பிறகு அதே நிலையில் இருக்கணும். தென் மறுபடியும் மூக்காலையும் மூச்சை வெளியே விட்டுட்டு ரிட்டர்ன் கொண்டு வரணும். இதுதான் டெக்னிக், ஜலந்தர் பந்தாவினுடைய டெக்னிக்கு. நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து சின் முத்திரையில் அமர்ந்துட்டேன், சேரில் அமர்ந்துட்டு தான் நான் செய்கிறேன் பயிற்சி. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் இப்போ வந்து நல்லா டீப்பாக மூக்கால் மூச்சு உள்ளிழுக்கணும். Then slowly bend forward. ரிட்டர்ன் வரும்போது மூக்கால் மூச்சு வெளிவிட்டோம். ஸோ முன்னாடி பெண்ட் பண்ணுற போது மூச்சு உள்ளிழுக்கணும், ரிட்டர்ன் வரும்போது மூக்கால் மூச்சு வெளிவிட்டோம். ஒன் மோர் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். லாக் பண்ணிட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மூக்காலையும் மூச்சு வெளிவிட்டுட்டு பொறுமையாக ரிட்டர்ன் கொண்டார். இதுதான் ஒரு சைக்கிள். இது போல் 10 times ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த ஜலந்தர பந்தை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து மிக மிக அதிகம். குறிப்பாக இருதயத்திற்கும் நுரையீரலுக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் அவற்றினுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கும் இந்த ஜலந்தர பந்தா வந்து நல்லா பயனளிக்கிறது. இரண்டாவது வந்து இன்ஸ்டண்ட்டாக மென்டல் டென்ஷன் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு குறைப்பதற்கு இந்த ஜலந்தர பந்தா நல்லா பலனளிக்கிறது. மூன்றாவது இந்த த்ரோட் ரீஜனை வந்து லாக் பண்ணுறதுனால தைராய்டு கிளாண்டினுடைய ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துவதற்கும் மெட்டபாலிசனுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து அதாவது ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுவதற்கும் இந்த ஜலந்தர பந்தை நல்லா பலன் அளிக்கிறது. ஆகவே இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்கள். குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்க இந்த பயிற்சியை பண்ணும்போது நல்லா பலன் அளிக்கிறது. நன்றி, வணக்கம்.